ஸ்ரீலங்காவின் பதில் ஜனாதிபதியாக புதுப்பேட்டார் ரணில். கொழும்பில் உச்சகட்ட பதற்ற நிலை. பிரதமர் அலுவலகத்தை கைப்பற்றிய ஆர்ப்பாட்டக்காரர்கள். தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம். ஆயிரக்கணக்கில் குவிக்கப்படும் படையினர். இலங்கை பூராகவும் இன்று முதல் சமையல் எரிவாயு விநியோகம். புகையிரத பயணிகளுக்கான அறிவிப்பு. புகையிரத திணைக்களம் விடுத்த அறிவிப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியின் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதில் ஜனாதிபதியாக நியமித்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனக்கு அறிவித்துள்ளார் என்று சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவரையும் பதவி விலகுமாறு அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி வரும் நிலையில் கொழும்பின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றியுள்ளனர். அலுவலகத்திற்குள் பெரும்பாலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்நுழைந்துள்ளனர். கொழும்பின் ஃப்ளவர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலக பகுதியில் சற்று முன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தொடர்ச்சியாக கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் வானை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த இளைஞர் நோயாளர் காவு வண்டி மூலமாக வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு அருகில் பாதுகாப்பிற்காக தற்பொழுது ஆயிரக்கணக்கான ராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தஸ்டன் கல்லூரி பகுதியில் இருக்கும் கிரீன் பாத் பக்கத்தில் இருக்கும் பிளவர் வீதியினை அனைத்து நுழைவாயில்களிலும் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவ்வழியூடாக வெளியே செல்லவோ அப்பகுதிக்குள் நுழையவோ அவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரை ராஜினாமா செய்யுமாறு கோரி தற்போதும் போராடி வருகின்ற நிலையில் மேல் மாகாணத்தில் ஊரடங்கும் நாடளாவிய ரீதியில் அவசரகால சட்டத்தையும் பிறப்பிக்க தற்போது பதில் அரசு அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடுபுறாகவும் இன்று முதல் சமையல் எரிவாயுவை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 55,000 எரிவாயு கொள்கலன்கள் விநியோகிக்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், நேற்று இலங்கை வந்தடைந்த 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை கப்பலிலிருந்து இறக்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையில் அதிக விலைக்கு கருப்பு சந்தையில் எரிவாயு கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு லிட்டோ நிறுவனம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் வரை புகையிரதங்கள் இயங்கும் என இலங்கை புகையிரத திணைக்களத்தின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் நாடு முழுவதும் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்துவாரும் ரணில் விக்ரமசிங்கே போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் பதில் ஜனாதிபதியாக புதுப்பேட்டார் ரணில். கொழும்பில் உச்சகட்ட பதற்ற நிலை. பிரதமர் அலுவலகத்தை கைப்பற்றிய ஆர்ப்பாட்டக்காரர்கள். தென்னிலங்கையில் தொடரும் பதற்றம். ஆயிரக்கணக்கில் குவிக்கப்படும் படையினர். இலங்கை பூராகவும் இன்று முதல் சமையல் எரிவாயு விநியோகம். புகையிரத பயணிகளுக்கான அறிவிப்பு. புகையிரத திணைக்களம் விடுத்த அறிவிப்பு.